அரபி படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வினோத், ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர். அவர் நம்ம சூர்யா சாரோட நந்தா படத்துலேயே ரொம்ப முக்கியமாக தெரிகிற அந்த டாப் ஃபைவ் ஒருத்தராக இருந்தவர். இந்த டைமில் ஒரு அதுவும் முக்கியமாக சமீபத்திய படங்களில் நான் மகனெல்லாம் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஹீரோவுக்கு நிகராக. அடுத்த ஒரு பெரிய இடத்துக்கு அவர் வரணும், அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கேமராமேன் ரமேஷ் ஜி சார், ஏன்னா எப்போவுமே சினிமாடகிராஃபர்ஸ் படம் பண்ணும்பொழுது இயக்குநர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸே கிடைக்கும். ஏன்னா நம்ம காமனாக பார்க்குற விஷுவல்லேருந்து அவங்க வேற ஒரு விஷுவல் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவர் டைரக்டராக மாறி இருக்கும்போது வேற ஒரு விஷுவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். வந்து இன்னொன்று, கேமராமேன்ஸ் படம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஊட்டி அழகாக காமிக்கிறதுங்கிறது வேறு, அதே இப்போ திருச்சி, புதுக்கோட்டை, விழுப்புரம், எங்களுடைய சாதாரண ஊர்களை அதோடைய தன்மையோடு அதோடைய கலர் மாறாமல் கொண்டுட்டு வரங்கிறது வேறொரு தன்மை. அது வந்து எனக்கு சார் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, வந்தவன் தான் கேட்டேன், ரமேஷ்ஜின்னு போட்டிருக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக இருந்தால் திருடா திருடி வர கேமரா பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பெருசாக கொண்டாடின ஒரு படம் திருடா திருடி. அது தனுஷ் வந்து காதல் கொண்டேனில் ஒரு பெரிய ஆக்டராக வந்த பிறகு நம்ம எல்லார்ட்டையும் காமன் மேன் கூட பெருசாக தனுஷ் கனெக்ட் ஆனது அந்த திருடா திருடி படத்தில் தான். அது பெரிய டெக்னிக்கல் ஹைட்டான படம் கிடையாது, பட் ஆனால் தனுஷ்ங்கிற ஒருத்தரை காமன் மேன் கூட பெருசாக கனெக்ட் பண்ணி விட்ட படம் அந்த திருடா திருடி. இன்றைக்கி வந்து ஒரு அசுர வளர்ச்சியில் ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி அவர் இருக்கார். அன்றைக்கி ஒரு ரெண்டாம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியாவது அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கனெக்ட் பண்ணி விட்ட ஒருத்தர். எனவே ரமேஷ்ஜி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படக்குழு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ஆரம்பத்தில் நிறைய அவார்ட்ஸ் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்கு கன்ஃபார்மாக, ஏன்னா முக்கியமாக அது பெரிய அரசியல் பேசுது. ஏன்னா படத்துடைய விஷயம் பார்க்கும்போதே தெரியுது, பேச வேண்டிய ஒரு நேரத்தில் சரியான விஷயத்தை பேசும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.